தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 4 ஜனவரி 2024 வியாழக்கிழமை முதல் 10 ஜனவரி 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா 4ஆம் தேதி அஷ்டகா, 5ஆம் தேதி அன்வஷ்டகா, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். 6ஆம் தேதி மாணக்கஞ்சாரர் குரு பூஜை, 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம், மாத சிவராத்திரி அன்றைக்கு தொண்டரடி பொடி ஆழ்வார் திருநக்ஷத்திரம், 10ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் போதாயன அமாவாசை, 11 அடுத்த வியாழக்கிழமை 11ஆம் தேதி அன்றைய தினம் அமாவாசை, ஹனுமத் ஜெயந்தி அன்றைக்கு கர்ப்போட்ட நிவர்த்தி, சாக்கியர் குரு பூஜை அன்றைய தினம். இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இனி கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்குகிற அன்று மேஷராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் சந்திரன் கேது, விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன், தனுர் ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 5ஆம் தேதி அதிகாலை 4:54 துலாராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 7ஆம் தேதி பகல் 1:49 விருச்சிக ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் 7:07 தனுர் ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் 8:19 தனுர் ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, ஸ்தானபலம் என்ன, திருக்பலம் என்ன, எந்தெந்த கிரகம்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணிக்கணும். அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய பரிகாரங்களையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களையும் பரிகாரங்களையும் நாம் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு அற்புதமான நல்ல நேரம் போய்விடும். எந்த விஷயத்தை தொட்டாலும் சக்சஸ், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் போயின்ட்டுருக்கு. நீங்கள் மேஷ லக்னத்திலேயோ அல்லது மேஷ ராசியிலேயோ பிறந்தவர் என்றால் இது ஒரு பெரிய பொற்காலம். இந்த காலத்தை நீங்கள் சரியானபடி பயன்படுத்தி கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். குடும்பத்தாருடைய நல்லாதரவு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்றம் எல்லாமே காணப்படும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களால் செய்ய முடியும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள். தொழில் என்பது ஒரு உத்தியோகம் என்பது ஒரு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களிலும் எல்லா தடைகளையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் திருப்தி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. பொதுவாக அந்த காலகட்டத்தை எடுத்துக்கணும்னா பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். கொஞ்சம் சில தடைகள் வரும், ஆனால் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சமாளிப்பீங்க. மாணக்கர்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு தன்னம்பிக்கை உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி
அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் சிவம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா விதமான முயற்சிகளுமே வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. அதாவது மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு காரியத்தை எடுத்துக்கணும், அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த குழப்பங்கள் எதுவுமே வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப நிறைவாக அற்புதமாக இந்த காலகட்டத்தில் நடக்க போகிறது. ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரத்தின் மூலம் பலவிதமான யோக பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். திருமணம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம், நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பூமி லாபம், அந்த மாதிரி வாகன லாபம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் நமக்கு சில பணிச்சுமை இருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். உத்தியோகத்தினருக்கு ஒரு தகுந்த மரியாதை, அது மாதிரி ஒரு மதிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். கவலைப்பட வேண்டாம். பெண்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம், சீரான வளர்ச்சி என்பது காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வகையிலும் நன்மைகளை நமக்கு கொடுக்கும். உதாரணமாக உங்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அது சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலம். அது மாதிரி அரசாங்க அனுகூலம் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு கிடைக்கும். ராசிநாதன் புத பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறுற இந்த காலகட்டத்தில் மாறுற நிச்சயமாக ஒரு புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம், அது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகும். அது மாதிரி பொருளாதாரம் ஒரு பெரிய ஏற்ற முன்னேற்றத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும். 10ஆம் இடத்தை ராகு பகவான் அலங்காரம் செய்கிறார், செவ்வாய் பகவான் பார்த்துடுற ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு பீரியட் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தை ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களும் உங்கள் மனதிற்கேற்றார்போல் நல்லபடியாக நடைபெறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு இந்த மறைவிடங்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலம் உங்களுக்கு வந்தாச்சு. தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். எந்த விஷயமும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். வாகன லாபம், அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக பெண்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும், ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி
குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துணும் அப்படின்னா, ராசிநாதன் சத்ர பகவான் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். அஷ்டமத்து சனியை நினச்சி தயவுசெய்து பயப்படாது. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் இரட்டை மனநிலை உண்டாகலாம். இரட்டை மனநிலைனா என்ன? இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயம் தேவையில்லை. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேற்றுமைகள் அது மாதிரி வரலாம். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியை பார்த்துடுறார். தொழில் ஸ்தானத்தை பாக்யாதிபதி ரணருண ரோகாதிபதி குரு பகவான் அலங்காரம் செய்யும். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி கடன்கள் குறை. தொழிலுக்குன்னு சொல்லி நீங்கள் கடன்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பான முறையில் குறையும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள். பெண்களால் நன்மைகள் உண்டாகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தைகளால் குடும்பத்தினரால் சந்தோஷங்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் ஒரு பெரிய சாதனை உங்களால் பண்ண முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சஞ்சல நிலை சங்கட நிலை அனைத்தும் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். திரிகோணாதிபதிகள் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது சூரியன் குரு செவ்வாய் மூணு பேருமே ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள் ஒரு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறும். அது மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய தன்மை காணப்படும். சில பேர் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை ஒரு பெரிய விஷயமாக நினைப்பாங்க. பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு பார்வை அனுகூலமாக இருக்குது. ராசிநாதனுடைய 5ஆம் இட சஞ்சாரம் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறோமா, இப்போ ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். அது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஒரு புதுசாக கம்பெனிக்கு பேர் வைக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இடம் பார்க்கணும், இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொடுக்கலாம். தை மாதத்தில் நம்ம பூஜை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. உத்தியோகம் அப்படி எடுத்துட்டோம்னா உத்தியோகம் மாறணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இப்போ ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ள ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் சிம்மராசிக்காரர்களுக்கு காத்துன்ருக்கு. இந்த சோபகிருபி வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் குரோதி வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். கொஞ்சம் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துனோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும். தினசரி
கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 3 9, அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் புத பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இது ஒரு பெரிய மாற்றம், உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த காலகட்டத்தில் நிகழ்கிறது. புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஆகியவை அதிகரிக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எல்லா காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வழியாக நடக்கும். ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம். 6-8 நினச்சிலாம் கவலைப்படாது. சஷ்டாஷ்டகத்தை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கோச்சார ரீதியாக சந்திர பகவானுடைய நகர்வுகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடும். எந்த விஷயமும் எல்லா காரியமும் நல்லபடியாக உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போயின்னு இருக்கு. கடன் பிரச்சனை வெளியில், அதாவது வெளியில் வாங்கியிருக்க கடன்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான வரவுகளும் உங்களுக்கு இருக்கும், சோர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். அது மாதிரி மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3 5 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசிக்காரர்கள், ராசிநாதன் சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, கோச்சார ரீதியாக சந்திர பகவானுடைய மாற்றம் இந்த ராசிக்கு நிகழ்கிறது. இதுவரைக்கும் சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எல்லா விஷயங்களிலும் ஒரு திருப்தியான சூழல் காணப்படும். பல வழிகளிலும் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பல வழிகளிலும் ஏற்றம், முன்னேற்றம், நல்ல மாற்றம் காணப்படும். தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், அது சம்பந்தமாக நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ நாளாக இழுபறியாக இருக்குது. இனிமேல் அந்த இழுபறி நிலை நிச்சயமான முறையில் மாறும். கவலையே பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி புது உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறவங்க தயவுசெய்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்தோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். தினசரி காளியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2 3 6, அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கப் போகுது. ராசிநாதன் 2 இடத்துல சூரியனோடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், புதனும் இணைய போகிறார். குரு பகவானுடைய பார்வை 2 இடத்துக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவீர்கள். ஒரு விஷயத்தை முடிவெடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை விருச்சிகராசிக்காரங்க மாற்ற மாட்டாங்க. அதாவது எல்லார்ட்டையும் ஐடியா கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன தோணுது அதை செய்வாங்க. அதான் விருச்சிகராசி, அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கடினப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. பொதுவாக
பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை காரணம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, பல விஷயங்களையும் ரொம்ப யோசித்து நிதானமாக பொறுமையாக கவனமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும், அதனால் உடல் அசதி அதெல்லாம் உண்டாலும் கவனமாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஓரளவு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும், முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நல்லபடியாக செய்வீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும், புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உப தொழில் ஒன்றினை உங்களால் ஆரம்பிக்க முடியும். அது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக எந்த ஒரு விஷயமும் இறங்குங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள் தைரியமாக இறங்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் திரும்ப மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்லாதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் சின்ன சின்ன தடங்கல்கள் நமக்கு உண்டாகலாம். ஆனால் உங்களுடைய திட்டமிடுதல்னாலும் உழைப்பினாலும் எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் சாதனைகளாக ஆக்கிடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு போயின்னு இருக்கு. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், ஒரு திருப்தியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் பயணங்கள் போகும்போதோ இல்லை தூங்க போகும்போதோ சில தடங்கல்கள் நமக்கு வரலாம். இப்போ தூங்க போகும்போது நமக்கு நம்ம நிறைய திங்க் பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுடுங்க. தூக்கத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். அது மாதிரி இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீல். கும்பராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியானபடி திட்டமிடும். ஒரு பதட்டம், அவசரம், படபடப்பு
அதெல்லாம் கூடாது. அது நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்ப ராசியா அல்லது கும்ப லக்னமா, உங்களுக்கு இப்போ தேவையான விஷயம் என்னென்னா பொறுமை, நிதானம், கவனம். சில நேரங்களில் நம்மளை டென்ஷன் படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம், சில பேர் நடந்து கொள்ளலாம். ஆனாலும் உங்களுக்கு தேவையானது பொறுமை. ஏன்னா நீங்கள் செய்யாததை செஞ்சதாக சொல்லி ஏதாவது சில பிரச்சனைகள் உண்டாகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நடந்துக்கிறது நல்லது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஜென்ம சனின்னு நினச்சலாம் பயப்படாதீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுமா, ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, தனித்து தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது. இப்போது நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவா யார் கூடையாவது சேர்ந்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உத்தியோகத்தினருக்கு கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்கும், ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். பொறுமை நிதானம் அவசியம். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும், கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சோம்பேறித்தனம் அதிகமாகிடும், ரொம்ப கவனமாக இருக்கும், முயற்சிகளை சரியானபடி பண்ணணும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை விலகப்பெறுகிறது. தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவரா, உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம். சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் பயணங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நீங்கள் மீன லக்னமாகவோ அல்லது மீன ராசியாகவோ நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா தயவு செய்து உடனே கிளம்புங்க. அது மாதிரி பாஸ்போர்ட் இல்லாதவங்க தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. குடும்பத்தில் 3 மனிதர்களால் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சில பேருக்கு இந்த தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஈச்சிங் சம்பந்தமாக அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா, யோகமான அதிர்ஷ்டமான நல்ல காலகட்டம். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.